நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே வேணும்னா பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. தேங்க்யூ. வெல்கம் டு திம் குரூப்ஸ் டெய்லி இங்கிலீஷ் எபிசோட்ஸ். ஒரு மொழி கற்றவர் ஒருவருக்கு சமம், இரு மொழி கற்றவர் இருவருக்கு சமம், ஆனால் ஆங்கிலம் கற்றவரோ அனைவருக்கும் சமம். இன்றைக்கி நாம் காண வேண்டிய தலைப்பு என்னென்னா, ஒரு வீவர் வந்து க்வெஸ்சன் கேட்டிருக்காரு, ஹவு டு இம்ப்ரூவ் பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ். ஸோ மேடையில் இங்கிலீஷ் பேசணும், எப்படி நான் எங்களுடைய இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணுறது, இதுதான் அன்னைக்குள்ள க்வெஸ்சின். ஸோ நம்ம பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸில் மேடை பேசல என்னெல்லாம், அதாவது நம்ம பேசக்கூடிய பேச்சுகளை மூணு வகையில் பிரிச்சிடலாம். என்னென்னா, ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச், ஆன்மீக உரைகள். அடுத்து ப்ரொஃபஷனல் ஸ்பீச், தொழில் உரைகள். அடுத்து எஜுகேஷனல் ஸ்பீச், கல்வி உரைகள். இப்படி மூணாக பிரிச்சிடலாம். நம்ம எதுக்காக பேசுகிறோமோ அது தொடர்பான விஷயத்தை கலெக்ட் பண்ணிட்டு பேசணும். ஸோ பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குன்னு சில யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, அதை இப்போ நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், டெடாக்ஸ். இது ஒரு அட்சய பாத்திரம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்ம எந்த தலைப்பில் தேடினாலும் அந்த டாபிக் பற்றிய ஒரு விளக்கம் அதில் இருக்கும், ஒரு ஸ்பீச் இருக்கும். அதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம் பப்ளிக் ஸ்பீச்சை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுங்கிறத டெடாக்ஸ் மூலமாக கற்றுக்கொள்ளலாம். 3000 மேற்பட்ட வீடியோக்களை அப்லோட் பண்ணியிருக்காங்க. உலக லெவலில் யாரெல்லாம் பிரசித்தி பெற்றிருக்காங்களோ அவங்களுடைய அனுபவத்தை அதில் கொட்டியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்து இங்க் டாக்ஸ், இதுவும் அதே போல தான், பப்ளிக் ஸ்பீக்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இங்கே கொடுத்துருக்கு. அடுத்து பாருங்கள், ஜோஸ் டாக்ஸ். இந்த மூணும் வந்து நம்ம யூஸ் பண்ணாலே நம்மளுடைய பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணலாம். இதுக்கு மேலே ஒரு போனஸ் டிப்ஸாக ஒன்று சொல்கிறேன், இங்கே பாருங்கள், த ஏபிசி ஆஃப் ஸ்பீக்கிங், தாம் சிங்கர். இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, இந்த ஸ்பீக்கிங் பற்றி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏ டு ஜெட், ஏலேருந்து ஜெட் வரைக்கும் ஒவ்வொரு தலைப்பின் கீழே மிக அற்புதமாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த புக்கு உங்களுக்கு கிடைச்சாலும் இல்லை ஆன்லைன்லேயோ பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம் என்ற நல்ல தகவலை இங்கே கொடுக்குறேன். இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுல சொல்லக்கூடிய மேட்ரு வந்து 3 முடிக்கிறது இல்லை, எங்களால் என்ற அளவுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு அவுட்லைன் போட்டு கொடுத்துருக்கோம், இதை வச்சு நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு டவுட் இருந்துச்சா எங்கள்கிட்ட காண்டாக்ட் பண்ணலாம். அடுத்து நீங்கள் கவனிக்க வேண்டியது, மேடையில் பேசுகிறதுக்கு முன்னாடி அந்த ஆடியன்ஸ் வந்து நோ யுவர் ஆடியன்ஸ், ஆடியன்ஸ் வந்து கல்வி கற்றவங்களா கல்வி கற்காதவங்களா அப்படிங்கிறத நம்ம கவனித்து பேசணும். ஓகே, அடுத்து பாருங்கள், வின் த ஹார்ட் ஆஃப் த ஆடியன்ஸ். நம்ம என்ன பேசினாலும் ஆடியன்ஸினுடைய மைண்டை கவர் பண்ணணும், அவங்களுடைய ஹார்ட்டில் போய் எந்நேரமும் நமக்கு வந்து நம்மளுடைய பேச்சு நிற்கிற மாதிரி நம்மளுடைய பேச்சு அமையணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, க்ரியேட் யுவர் ஓன் ஸ்டைல். இதில் தான் நீங்கள் தனியாக அனுப்பிங்க, நமக்குன்னு ஒரு ஸ்டைலை க்ரியேட் பண்ணிவிட்டு பேசணும். ஓகே, அடுத்து இந்த மாதிரி வரும்போது ஒரு புக்கு உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், கண்டிப்பாக அந்த புக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இங்கே பாருங்கள், பப்ளிக் ஸ்பீக்கிங் மேட் ஈஸி. இது வந்து ஒளிவண்ணன் என்ற ஒரு ஆத்தர் எழுதியிருக்காங்க. மேடையில் பேசலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் புக்கு, அதை தழுவி ஆங்கிலத்தில் எழுதியிருக்காங்க. இந்த புக்கையும் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள், ஆன்லைனில் கூட கிடைக்கும். என்னென்னா, நிறைய பசங்க கேட்குறாங்க, சார் எங்களுக்கு வந்து இங்கிலீஷ் பேசணும்னு ஆசையாக இருக்குது, அதுக்குள்ள பிளாட்ஃபார்ம் இல்லை எங்களுக்கு, அதுக்கு பேசுகிறதுக்கு ஒரு தளம் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்காக ஒரு 2 இன்றைக்கி அறிமுகப்படுத்த போகிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கிளப் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் தளம் அமைச்சிக்கலாம். அதில் யாருக்கெல்லாம் இங்கிலீஷ் பேசணும்னு விருப்பம் இருக்கோ அவங்க எல்லாத்தையும் மெம்பர்ஸாக சேர்த்து நீ உங்களுக்குள்ளேயே நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம். அதில் நல்லா தெரிஞ்சவரை வச்சு உங்களுடைய தவறுகளை அங்கே ரெக்டிஃபை பண்ணலாம். ஒன்று. அடுத்து பார்த்திங்கன்னா, ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஆன்லைன் மூலமாக வெளிநாட்டில் உள்ளவங்களோட தொடர்பு கொண்டு ஆங்கிலத்தை பேசி நம்மளுடைய இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.